சிட்டியெல்லாம் விட்டு ரொம்பவும் தூரமாக எந்த ஒரு நாய்ஸ் பொல்யூஷனும் இல்லாமல் தன்னோட ஒரே ஒரு பெண் குழந்தையோட ரொம்பவும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர நம்ம ஹீரோயின் கார்த்திகா. அவங்களோட கணவர் வெளியூரில் வேலை பார்க்குறதுனால அவங்களோட குழந்தையும் அவங்களும் மட்டும்தான் இந்த ஊரில் இருக்காங்க. இவங்க என்ன லெவலில் இருக்காங்கன்னா அந்த ஊர்லேயே பெரிய ஆள் அண்ணாச்சி. பட் இருந்தாலும் இவங்களும் அவங்க லெவலுக்கு ஈக்குவலாக இருக்காங்க. அந்த ஊர்லேயே ரொம்பவும் செல்வ செழிப்பாக இருக்காங்க. இப்படி இருக்கச்ச உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு வாரி வாரி கொடுப்பாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கும்போது நம்ம நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு இவங்க மேலே ஒரே ஒரு பழி சுமத்தப்படுது. அந்த ஒரே ஒரு பழியால் இவங்க நாக்கு துண்டிக்கப்பட்டு கோயிலில் பிச்சை எடுத்துட்ருக்காங்க. இவங்க நல்லா இருக்கும்போது இவங்கக்கிட்ட பணத்துக்காக உதவி கேட்டு வந்தவங்க இப்போ இவங்களுக்கு ரொம்பவும் வேண்டா வெறுப்பாக பிச்சை போட்டுட்டு போகிறாங்க. பட் இது பரவாயில்ல, ஒரு கட்டத்துக்கு மேலே தான் ஆசை ஆசையாக ரொம்பவும் செல்லமாக வளர்த்த பொண்ணு ஊர் மக்கள் கூட சேர்ந்து கல்லால் அடித்து அவங்கள கொன்று அந்த மரத்தில் தொங்க விட்டுறாங்க. இது எல்லாத்துக்குமே அந்த ஒரே ஒரு பொய் தான் காரணம். அந்த பொய் என்ன, அந்த பொய்க்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன, அது எல்லாத்தையுமே இப்போ பார்த்துடலாம். அண்ட் இந்த படத்தில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ படத்தில் என் கூட சேர்ந்து அப்படியே வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் வாங்க, வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் கண்ணாடி போட்டுட்டு ரொம்பவும் சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்களே இவங்க பேர் கார்த்திகா. இவங்களுக்கு இப்போ தான் பிரேக்கப் ஆச்சு. ஸோ ரொம்பவும் டிப்ரெஷனாக இருக்காங்க. ஸோ வெளியே போய் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணலான்னு பார்த்தா அங்கே லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஸோ அதனாலேயே இவங்க ரொம்பவும் சோகமாக இருக்காங்க. இப்படி இருக்கச்ச அவங்களோட ஒரே ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, புரியுது நீ பிரேக்கப் ஆனதுக்காக ரொம்பவும் சோகமாக இருப்ப, பட் எத்தனை நாளைக்கு இப்படி சோகமாகவே இருப்ப, நீ வேணால் ஒன்று பண்ணு, எங்கள் அண்ணா புதுசாக ஒரு லைப்ரரி வாங்கியிருக்கான், உனக்கு தான் புக்கு படிக்கிறதுனா ரொம்பவும் பிடிக்குமே, நீ வேணால் அங்கே போய் சில் பண்ணுன்னு சொல்லி அந்த பொண்ணு ஐடியா கொடுக்க, இப்போ அந்த பொண்ணு லைப்ரரி போய் ரொம்ப நேரம் தேடின பிறகு ஒரு பெரிய புக் எடுக்கிறா. அந்த புக் பார்க்கவே ரொம்பவும் பெருசாக இருக்குது, டஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு ரொம்பவும் பழங்கால புக்கு மாதிரி இருக்குது. இப்போ அந்த புக்கை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறா. அதை நமக்கு விஷுவலாக காட்டுறாங்க. ஒரு ஊரில் ஒரு அம்மா தன்னோட குழந்தைய தொட்டிலில் போட்டுட்டு பக்கத்தில் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைய கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா ஆட்டி விட்டுட்டு வராங்க. ஏன்னா அந்த குழந்தை பயங்கரமாக அழுதுட்டுருக்கு. இப்படி இருக்கச்ச சில நொடிகளில் அந்த பிஞ்சு குழந்தையோட சத்தம் சுத்தமாக கேட்கல. என்னடான்னு சொல்லி அந்த அம்மா போய் பார்த்தா அங்கே குழந்தை இல்லை, வெறும் துணி மட்டும்தான் இருக்குது. அதை பார்த்து அவங்க மிரண்டு போகிறாங்க, பயங்கரமாக அழுகிறாங்க. இப்போ இதே ஊரில் நடக்கிற இன்னொரு விஷயத்தை காட்டுறாங்க. ஊருக்குள்ளே குழந்தைகள் மட்டும் காணாமல் போகிறதில்ல, சில ஆண்களும் கூட தலைகள் வெட்டப்பட்டு அந்த உடம்பு மட்டும் அங்கே இருக்கிற மாதிரி காணாமல் போகிறாங்க. இப்போ இதே ஊரில் தான் கார்த்திகான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க தன்னோட ஒரே பொண்ணு கூட ரொம்பவும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ இவங்க கண்ணாம்பூச்சி விளையாடிட்டே இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டோட தம்பி வந்து ஒன்று சொல்கிறான், அண்ணி இந்த மாதிரி அண்ணன் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்துடுவாங்க, அதுக்காகத்தான் இந்த லெட்ரு போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு லெட்ரு கொண்டு வந்து நீட்டுறான். இதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவர் பேர் கணேஷ். கணேஷ் இப்போ லெட்ரு கொடுத்துட்டு வழியில் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அங்கே நிறைய கூட்டமாக இருக்குது. இங்கே என்னன்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் தலை இல்லாமல் தலை துண்டிக்கப்பட்டு இறந்து போய் கிடக்கிறாரு. இப்போ கணேஷ் சொல்கிறாரு கண்டிப்பாக போலீஸ்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லி. ஆனால் அந்த ஊர்லேயே ரொம்பவும் பெருசாக ரொம்பவும் செல்வாக்கு இருக்கிற அந்த அண்ணாச்சி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம ஊரில் நம்ம போலீஸே கூப்பிட்டதில்லை, அதுதான் ஊர் கட்டுப்பாடு, இங்கே என்ன நடந்தாலும் நம்மளே பார்த்துக்கலாம், நம்மளே கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி அவர் ஓவராக பேசுகிறாரு. இந்த கணேசாலையும் மேலே எதுவுமே பேச முடியல, ஏன்னா இந்த ஊர்லேயே அவர் தான் ரொம்பவும் செல்வாக்கான ஆள். இப்போ இதெல்லாம் இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தர் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு. அது என்னென்னா, ஐயா நானும் என்னோடய மனைவியும் நைட்டு தோட்ட வேலை பார்த்துட்டு ரொம்பவும் அலுப்பாக நாங்கள் தூங்கிட்டே இருந்தோம். அப்போ வெளியே ரொம்பவும் பயங்கரமாக ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஒரு பொண்ணு ரொம்பவும் பசியில் நடு ராத்திரியில் ஏதோ கறியை ரொம்பவும் வெறித்தனமாக பயங்கரமாக திங்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா உத்து பார்க்கும்போது அங்கே ஒரு பொண்ணு கீழே உக்காந்து எதையோ ஒன்று வெறித்தனமாக சாப்பிட்டுட்டு இருந்தா. நாங்கள் நல்லா உத்து பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு எங்களை டக்குன்னு திரும்பி பார்த்தா. அதை பார்த்தவொடனே நாங்கள் உறைஞ்சி போயிட்டோம், எங்கள் உயிரே போயிட்டு வந்துச்சு. ஐயா அது ஒரு வளரி போன முகம், அது ரொம்பவும் கொடூரமாக இருந்துச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே எங்களுக்கு ரொம்பவும் பயமாக இருக்குது, உங்கள் வீட்டில் ஏதாவது அடைக்கலம் தர முடியுமான்னு சொல்லி அந்த அண்ணாச்சிக்கிட்ட கேட்குறாரு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டு நாங்கள் அங்கேயே இருந்துக்கிறோம்னு சொல்லி இந்த பயந்து போன ரெண்டு பேருமே கேட்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் கார்த்திகா வீட்டில் ஒரு பெரிய விருந்தே நடக்குது. எதுக்குன்னா கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் ரொம்ப நாள் கழித்து இப்போ இந்த ஊருக்கு வராரு. ஸோ அதனால தான் அவரோட மனைவி கார்த்திகா இந்த மாதிரி ஊரே கூப்பிட்டு சாப்பாடு போடுறான். அப்போ அந்த ஊர் மக்களில் ஒருத்தர் தன்னோட வீட்டு கஷ்டத்தை சொல்லி அங்கே அழுகவும் கார்த்திகா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னோட வலையிலையும் அப்புறம் 100,000 ரூபா பணத்தையுமே கொடுத்து உங்கள் மனைவி குழந்தைகளை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறான். இப்போ தன்னோட கணவர் வர்றதுக்கு நேரமாச்சுன்னு சொல்லி வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த சின்ன குழந்தையும் ரொம்பவும் ஆர்வமாக வெளியே வந்து பார்க்குறா.
ஆனா அங்க வெளியே நிக்கிற எல்லாருமே ரொம்பவும் சோகமா இருக்காங்க. அப்புறமா தான் தெரியுது தன்னோட ஒரே கணவர் இறந்து போய் சடலமா வந்திருக்காங்க. அவர் வந்து பஸ் ஆக்சிடென்ட் ஆகி இவர் மட்டும் இறந்துட்டாரு. இது அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல, ரொம்பவும் சோகமாயிட்டாங்க. இப்போ இது நடந்து முடிஞ்சு சில மாசங்கள் ஆயிடுச்சு. இப்போ கார்த்திகா வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் அண்ணாச்சி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாச்சி நம்ம ஊரில் முத்துன்னு ஒரு நாய் இருக்கும்ல, அது நேற்று காணாமல் போச்சு. அதை தேடி நைட்டு நான் லாந்தர் விளக்கு எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும்போது ஒரு நாய் சவுண்டு கேட்டுச்சு. அது அந்த முத்து தான். அந்த முத்து சவுண்டு கேட்டு அந்த சவுண்டு வர இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே கார்த்திகா தான் அந்த நாயை உயிரோடு கடிச்சு தின்னுட்டு இருந்தாங்க. இதை என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன்னு சொல்லி அந்த வேலைக்காரன் சொல்கிறான். இதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்கும்போது என் பொண்டாட்டி மேலே சத்தியமா இது எல்லாமே உண்மைன்னு சொல்லி அந்த வேலைக்காரன் சொல்கிறான். இவங்க இப்படி இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஜன்னல் டப்புன்னு ஓப்பன் ஆகுது. என்னென்னா அங்கே கார்த்திகா தான் கண்ணுக்கு காஜல் போட்டுட்ருக்காங்க. இப்போ அதே நாள் நைட் அண்ணாச்சி அவங்க வீட்டுக்கு போய் இதெல்லாம் பற்றி பேசும்போது அங்கே கார்த்திகா பயங்கரமாக கடுப்பாகி அங்கே இருக்கிற எல்லாருமே போக சொல்லுன்னு சொல்லி கணேஷ்கிட்ட சொல்கிறாங்க. கணேஷும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரியில்லை, நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பாக இருக்குது, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி சொல்லும் போது அவங்க கேட்குற மாதிரி இல்லை, அண்ணாச்சி கேட்குற மாதிரி இல்லை. வெளியூர்லேருந்து ஒரு நம்பூதிரியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவர் வந்து வீட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த வேலைக்காரனை விட்டு கார்த்திகாவை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. வேலைக்காரனும் போகிறான். பட் அவன் போய் கொஞ்ச நேரத்துலையே அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சு ரொம்பவும் கந்தரகோலமாக வெளியே வந்து விழுகிறான். அப்புறமா நம்பூதிரி போகிறாரு. நம்பூதிரி போய் அவளை கூட்டிகிட்டு வரல, அதுக்கு பதிலாக அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து சில கேள்விகள் கேட்குறாரு. அந்த பொண்ணு இறக்கும்போது அவங்க அம்மா அப்பாவை காவு வாங்கிச்சான்னு சொல்லி கேட்கும்போது அந்த அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த பொண்ணு வயசுக்கு வரும்போது இந்த ஊரில் ஏதாவது கெட்ட நிகழ்வு ஏதாவது நடந்துச்சான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அண்ணாச்சி பக்கத்தில் இருக்கிற கணக்கு புள்ள கரெக்டாக சொல்கிறாரு. அந்த டைம் தான் 12 குழந்தைகள் ஸ்கூல் பில்டிங் விழுந்து இறந்து போனாங்கன்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறாரு. அப்புறம் இந்த பொண்ணோட கணவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு சொல்லி கேட்க அதுவும் இல்லைன்னு சொல்லி தெரிய வருது. ஸோ இந்த பொண்ணு ரொம்பவும் பெரிய கெட்ட ஆத்மா, இது உடம்புல ரொம்பவும் மூர்க்கத்தனம் மட்டும்தான் இருக்குது, இது உங்கள் ஊருக்கே வந்த பெரிய சாபக்கேடு, இது எல்லாமே மாறணும்னா உங்கள் ஊர் பழைய மாதிரி மாறணும்னா இந்த பொண்ணோட நாக்கு வெட்டி இந்த ஊருக்கு நேர்ந்து விட்டுருங்க, அப்போ தான் இந்த பொண்ணோட மூர்க்கத்தனம் கம்மியாகும்னு சொல்லி இங்கே நம்பூதிரி சொல்ல, இப்போ அடுத்த நாள் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை கார்த்திகாவை நாக்கை வெட்டிடுறாங்க. அது ரொம்பவும் கொடுமை, தன்னோட பெத்த பொண்ணு முன்னாடியே அவங்க அம்மா நாக்கை வெட்டிடுறாங்க. அப்புறம் இந்த பொண்ணு கார்த்திகா பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு தேவையான பணிகளை செஞ்சு தன்னோட காலத்தை ஓட்டுறா. கார்த்திகா செல்வ செழிப்பாக இருக்கும்போது பணத்துக்காக உதவி கேட்டு வந்தவன் இப்போ ரொம்பவும் வேண்டா வெறுப்பா தேங்காயை பிச்சை போட்டுட்டு போகிறான். இப்போ அண்ணாச்சி நைட்டு போயிட்டே இருக்கும்போது ஏதோ பேய் வாய்ஸ் மாதிரி கேட்குது. இப்போ இவர் பயத்தில் போயிட்டே இருக்கும்போது நம்பூதிரி வந்துடுறாரு. நல்ல வேலை நம்பூதிரி வந்துட்டாருன்னு சொல்லி இவர் இங்கே சந்தோஷப்பட்டா. அந்த பேய் மாதிரி கத்துனதே இந்த நம்பூதிரி தான். அப்புறம் ஒரு சில வினாடியிலேயே நம்பூதிரி அண்ணாச்சியை கொல்ல பார்க்குறாரு. ஆனால் அதுலேருந்து ஒரு வழியாக தப்பிச்சு ஓடும்போது வீட்டு வேலைக்காரங்கிட்ட மாட்டிடுறாரு. அவனையும் ஒரு வழியாக சமாளித்து உயிருக்கு பயந்து பயங்கரமாக ஓடும்போது கணேஷ் வந்துடுறாங்க. கணேஷ் வந்ததை பார்த்து நம்பூதிரி அந்த வேலைக்காரனும் அங்கேருந்து ஓடிடுறாங்க. இப்போ நல்ல வேலைடா நீ வந்து காப்பாற்றின, அங்கேருந்து என்னை துரத்துறாங்கன்னு சொல்லி திரும்பிட்டு திரும்பும்போது ஒரு அருவாலை வச்சு வெட்டிடுறாங்க. கணேஷ் வெட்டிட்டான். அப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே இவங்க மூணு பேர் சேர்ந்து போட்ட மாஸ்டர் பிளானுன்னு. கணேஷ் இது எல்லாமே பண்ணுறது அவங்களோட சொத்துக்காக, அவனோட அண்ணனோட சொத்துக்காக. அதுக்காகத்தான் தன்னோட அண்ணன் கூட பார்க்காம இப்படி பல சித்திரவதைகளை பண்ணிகிட்ருக்கான். நீ இப்போ எப்படி இருக்கியோ அதே நிலைமை தான் அவன் பொண்ணுக்கும் அப்படின்னு சொல்லி கணேஷ் ஒரு தடவை சொல்லியிருப்பான். ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இங்கே இப்படி உயிரோட கஷ்டப்படுறதுக்கு தன்னோட பொண்ணையும் கொண்டுட்டு தானும் செத்துடலான்னு சொல்லி ஒரு கிணத்தை நோக்கி போகிறான். போகிற வழியில் தன்னோட குழந்தைய ரொம்பவும் அன்பாக கொஞ்சிட்டு கதறி கதறி அழுகிறா. இப்போ ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைய தூக்கி அந்த கிணத்துல போடலான் போது கரெக்டாக அந்த கணேஷும் அந்த ஊர் மக்களும் வந்துடுறாங்க. இப்போ கணேஷ் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறான். இதுக்கு முன்னாடி இந்த ஊரில் குழந்தைகள் எல்லாமே காணாமல் போனது இவளால் தான், இவள் ஒரு சூனியக்காரி, இவளை உயிரோடு விட்டுறக்கூடாது, நம்பூதிரி என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்பூதிரி பார்த்தீங்கன்னா இவளை ஊர் மக்கள் முன்னாடி பலி கொடுக்கணும்னு சொல்லி அங்கே அவர் சொல்ல, இப்போ அடுத்த நாள் ஊர் மக்கள் எல்லாருமே இவளை சீமாரால் அடிக்க காத்துட்ருக்காங்க. அப்போ இந்த கணேஷ் பார்த்தீங்கன்னா வேலைக்காரனை பார்த்து கண்காட்டுறான். உடனே இவன் ஓடி போய் அந்த கார்த்திகா பொண்ணை கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம கன்னத்திலே 2 அடித்து கீழே தள்ளி விட்டுறான். ஸோ இந்த வாய்ப்பு கிடைச்ச மக்கள் அவள் கீழே இருக்கிறதுனால சீமாரை வச்சு பயங்கரமாக அடிக்கிறாங்க. எல்லாருமே அடிக்கலை, அதில் சில நல்லவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஓரமாக நின்று இங்கே நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்து ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. அவங்க ஒரு கட்டத்தில் எப்படி வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு இந்த நிலைமை வரணுமான்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த கணக்கு பிள்ளை பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் சீக்கிரம் பண்ணுங்க, அந்த பொண்ணு ரொம்பவும் பாவம்னு சொல்லி சொல்ல அப்போ தான் அவங்க விடுறாங்க. அப்புறமா கூட்டிகிட்டு போய் ஒரு மரத்துக்கடியில் முட்டி போட்டு நிற்க வைக்கிறாங்க. அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கல் குவியெல்லாம் இருக்குது, அதுலேருந்து ஒருத்த மட்டும்
கார்த்திகாவை அடிச்சு அடிச்சு பார்க்குறான். பட் இருந்தாலும் அவனால் அடிக்க முடியல. அவன் பாவோன்னு பார்த்து அடிக்காமல் இருக்கான். ஆனால் அப்பன் பார்த்து அவளோட குழந்தைய ஒரு கல் எடுத்து அவளை அடிக்குது. அந்த பாப்பா என்ன நினச்சிச்சுன்னா அம்மா கிணத்துல தூக்கி போட பார்த்தாங்க. ஒரு வேளை இந்த ஊர் மக்கள் சொல்கிற மாதிரி அம்மா சூனியக்காரின்னு சொல்லி அந்த குழந்தை பயத்தில் இப்படி பண்ணுறா. இப்போ அந்த குழந்தைய அடித்தவுடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திகா சாக போகிற தருவாயில் ரத்த வெள்ளத்தில் இருக்கா. அப்போ தான் வாழ்ந்த பழைய வாழ்க்கையை நினச்சி பார்க்குறா. இப்போ ஊர் மக்களை எதுவுமே பண்ணல. பேய் நாயை திங்குறா, இது எல்லாமே பொய். அந்த சொத்துக்காக அந்த கணேஷ் பண்ணதான் இது எல்லாமே. இப்போ கார்த்திகா பார்த்தீங்கன்னா உயிர் போகிற தருவாயில் மூச்சு இழுத்துட்ருக்கா. அப்போ நம்பூதிரி பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இவளுக்கு இன்னும் மூச்சு இருக்குது, கட்டி தொங்க விடுங்கடான்னு சொல்லி தூக்கில் தூக்கிடுறாங்க. இப்போ கார்த்திகா துடி துடிச்சு இறந்து போயிட்டா. இப்போ அவள் பொண்ணு மட்டும் கீழே உக்காந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்கா. இப்போ இந்த கதையை படித்து முடிக்க இந்த கார்த்திகாவும் கண் கலங்கி ரொம்பவும் ஃபீல் பண்ணுறா. அப்போ அவளுக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மெதுவாக திரும்பி பார்த்தா அங்கே யாரும் இல்லை. இப்போ இந்த கார்த்திகா மறுபடியும் அடுத்த பக்கம் படிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ நம்பூதிரி கேட்குறாரு, அந்த சின்ன பிள்ளைய என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்போது அவளும் கொஞ்சம் பெரியவளாக மாறட்டும், அப்புறமா அவன் மேலேயும் நிறைய பழியெல்லாம் போட்டு அவளையும் இதே மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லி அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஏதோ தீயற வாடை வருது. அடுப்பில் ஏதாவது வச்சியான்னு சொல்லி இவங்க கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்பூதிரி சொல்கிறாரு, இது எதுவும் தீயற வாடை இல்லை, இது ஒரு பொணம் வாடை அப்படின்னு சொல்லி அங்கே கதவு ஓப்பன் ஆகுது. ரொம்பவும் கோபமாக மூச்சு வாங்கிட்டு ஒரு பொண்ணு தலையெல்லாம் விரித்து போட்டு அங்கே நிற்கிறா. அப்படியே அந்த மூணு பேரையுமே கொள்றா. இப்போ கட் பண்ணால் இங்கே லைப்ரரியில் அதே ஸ்மெல் வருது. என்னடான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது இப்படி வந்து பயமுறுத்துது. அப்போ அவள் பயந்து போய் ஓடும்போது அவள் காலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருது. அப்புறமா இவள் மெதுவாக திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்பான்னு பார்த்து ஒரு ஃபோன் கால் வருது, அது வேற யாரும் இல்லை, அவளோட ஃப்ரெண்டு தான். அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறேன்னா, நான் ரொம்பவும் கன்ஃபியூஸாக இருக்கேன், நீ சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்லி சொல்ல. இவளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அங்கே போகிறான். போனால் அவள் ஃப்ரெண்டு அவள் அன்னைக்கிட்ட இருந்து இப்போ தான் இந்த பேப்பர் கிடச்சிதுன்னு சொல்லி அந்த புக்கோட ஃபஸ்ட்டு பேஜை கொடுக்குறா. அதில் உமையால் கார்த்திகான்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் புக்கு படித்தேன், இந்த கார்த்திகாவோட ஃபுல் நேமும் உமையால் கார்த்திகா. அப்போ போன ஜென்மத்தில் நீ தான் அதுன்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டு சொல்ல, இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவள் சொல்கிறா. சரி ஓகே, இதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா நீ இப்போ இதில் எழுதுன்னு சொல்லி ஒரு பேப்பரை கொடுக்குறா. ஆக்சுவலாக அந்த கார்த்திகா என்ன எழுதினாலும் அது நடக்கும், அப்படியே நடக்கும். ஸோ இப்போ இந்த கார்த்திகா என்ன எழுதியிருக்கானா, வயிறு ரொம்பவும் பசிக்குது, சூடாக சாப்பாடு கிடச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கா. உடனே அங்கே விசில் அடிக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அவள் எக்ஸைட் ஆகிறா. அதுக்கு அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, குக்கரில் நான் இப்போ தான் சாப்பாடு வச்சேன், நீ அதெல்லாம் கணக்கில் வச்சுக்காத, வேறு ஏதாவது எழுதுன்னு சொல்லி சொல்ல. அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அசால்ட்டா, இதெல்லாம் நடக்கவா போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கையில் பெல்லோட ஒரு கையில் கோடாலியோட ஒரு கொலகார கிறிஸ்மஸ் தாத்தா என்னை துரத்தணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கா. உடனே அங்கே கதவு டம் டம்னு சத்தம் கேட்குது. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துட்டாங்க. ஸோ பாதுகாப்புக்கு ஒரு கத்தி எடுத்துகிட்டு மெதுவாக அந்த கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணோட அண்ணன் தான் வந்திருக்கான், டைம் ஆச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இப்போ அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இங்கே கார்த்திகா மட்டும் எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்லி ரிலாக்ஸாக டோரை க்ளோஸ் பண்ணுறா. ஆனால் அப்பன் பார்த்து மணி அடிக்கிற சத்தம் கேட்குது. அவள் வீட்டுக்கு பின்டோர் வழியாக ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா கையில் கோடாரியோட ஒரு மணியை ஆட்டிட்டு ரொம்ப ஸ்பீடாக உள்ளே வராரு. இதோட படம் முடியுது. பார்ட் 2க்கு லீடு கொடுத்து இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.